வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தி கிங்ஸ் மேன், ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ கிங்ஸ்மேன் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு படத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். த கிங்ஸ்மேன் சீக்ரெட் சர்வீஸ், த கிங்ஸ்மேன் கோல்டன் சர்க்கிள். உண்மையை சொன்னால் இந்த ரெண்டு படமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் கிங்ஸ்மேன் சீக்ரெட் சர்வீஸ் தான். ஸோ மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் படம், இந்த ரெண்டு படத்தையும் கலந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த டெக்னிக்கல், அதே மாதிரி கதை, ஸோ இது ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். குறிப்பாக திரைக்கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெண்டு படமுமே. கோல்டன் சர்க்கிள் லைட்டாக ஃப்ளாப் ஆயிடுச்சு, அது உண்மை தான். பட் இருந்தால் கூட இந்த காமெடி ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது ஒரு ப்ரீக்வல் படம். ஸோ ப்ரீக்வல் படம் அப்படிங்கிறப்ப அந்த கதைகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இந்த குழம்புத்தோடைய கதை அமைஞ்சிருக்கு. பட் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லியிருக்காங்க, ஆனால் நமக்கு தான் புரியல. படத்துடைய கதை வந்து நடக்கிறது 1900s அந்த டைமில். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, ஜெர்மனி, அப்புறம் வந்து இங்கிலாந்து, இந்த மூணு நாட்டுக்கும் நடுவில் சண்டையை மூட்டி விட்டு ஒரு கும்பல் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கும்பல்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றினார் நாட்டையே அப்படின்றது தான் அந்த படத்தோடைய கதை. இந்த கதையை அவங்க ஒழுங்காக சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் வந்து சினிமா அப்படிங்கிறது பொதுவாக விஷுவல் மீடியம். ஸோ விஷுவல் மீடியத்தில் வந்து நம்ம சீனாக தான் நிறைய விஷயத்தை காட்டணும். சில இடங்களில் மட்டும்தான் டயலாக் யூஸ் பண்ணணும். பட் இந்த படத்தில் டயலாக்லேயே மொத்த சீனும் ஓடுது. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆரம்பித்து படம் முழுக்க வந்து ஃபைட்டை தவிர எல்லாத்தையுமே டயலாக் தான் பேசிகிட்டு இருக்காங்க மணிக்கணக்காக. இது ஒரு கட்டத்தில் தூக்கம் வர வைக்கிது நமக்கு. உண்மையாக சொன்னால் அந்த படம் ஆரம்பித்து ஆரம்பத்தில் நான் தூங்கிட்டேன், ரெண்டாவது வாட்டி தான் போட்டு உட்காந்து பார்த்தேன் நான். ஸோ இந்த படத்தோடைய முதல் பாசிட்டிவ், இந்த படத்தோடைய அந்த ஆக்ஷன் பீசஸ். ஸோ ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. குறிப்பாக விஷுவலாக அந்த படம் வந்து கிராண்டியரான படம், அதில் சந்தேகமே கிடையாது. பட்டு இது மட்டும் போதும் ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கு. சிம்பிளாக சொல்லப்படாத அந்த படத்தில் திரைக்கதை அப்படிங்கிறது சரியாக வடிவமைக்கப்படலை. கிங்ஸ்மேன் படத்துக்கே அந்த திரைக்கதை தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த திரைக்கதை தான் மைனஸாக இருக்குது. ஸோ கிங்ஸ்மேன் டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் படம் முடியும் போது இருக்குது. ஸோ கிங்ஸ்மேன் டைட்டில் தூக்கி கூட வேறு டைட்டில் வச்சு ஓட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, கிங்ஸ்மேன் படங்களை கம்பேர் பண்ணாமல் ஒரு ப்ரீக்வல் படமாக அதை பார்க்கலாமா, ஸ்டாண்டர்ட் ஃபிலமாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கூட இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப பொறுமையாக சோதிக்குது இந்த படம். ரெண்டு மணி நேரம் இருக்குது, பட் ரொம்ப பேசிகிட்டே இருக்காங்களே இந்த படம். உங்களுக்கு ஆக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஒரு சோஷியல் கிளாஸில் போய் உட்காந்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இந்த படம். குறிப்பாக ஹிஸ்ட்ரி கிளாஸ். ஸோ ஹிஸ்ட்ரி பாடத்தை கவனிக்க நீங்கள் ரெடினா அந்த படத்தை உட்காந்து பாருங்கள். அட்டியோ ஓன் ட்ரெஸ். நான் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை.